ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வே டாக்ஸ். ஒரு தம்பதிக்கு மூணு பொண்ணுங்க, இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம். நம்ம மாப்பிள்ளைங்க வந்து உண்மையாகவே நம்ம பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கிறானுங்களா, அன்பானவங்களா, குணமானவங்களா அப்படின்ற சந்தேகம். இவங்க அன்பை எப்படியாவது வந்து நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்க இவங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, முதல் பொண்ணையும் முதல் மருமகனையும் ஒரு படகுல ஏற்றிக்கிட்டு ஏரியில் வந்து பிரயாணம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க சும்மா ஒரு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன போகும்போது இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த படகை விட்டு எகிரி இந்த ஏரியில் வந்து விழுந்தாங்க, தண்ணியில் விழுந்தாங்க. விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க. இந்த விஷயம் எதுவுமே இந்த மருமகனுக்கு வந்து புரியாது. அவர் என்ன பண்ணாரு, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்களை காப்பாற்றிட்டாங்க. காப்பாந்ததுக்கப்புறம் அந்த நாளும் உருண்டோடிச்சு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு இவர் வாசலில் வந்து பார்க்குறாரு. என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு மாருதி டிசைர் கார் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்குது. என்ன அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறாரு, மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்ற ஒரு வாசகத்தோட தொங்க விட்டுருக்கு. ஓ, மாமியார் நமக்கு தான் இதை வந்து பிரைஸாக கொடுத்துருக்காங்க போல, அவங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சந்தோஷமா எடுத்துக்கிறார். மாமியாரும் சந்தோஷமா வந்து செஞ்சுட்டாங்க. அடுத்த நாள் இதே டெக்னிக்கு ரெண்டாவது மகள் ரெண்டாவது மருமகன் இதுக்கு இவங்க கிட்ட வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி அவரும் வந்து காப்பாற்றிட்டு அவருக்கும் மாருதி டிசைர் அடுத்த நாள் வீட்டு வாசல் வந்து நிற்குது. அன்பு மருமகனே, மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து அது அமைஞ்சிச்சு. மூணாவது மருமகிட்டையும் இதே வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லி நினைச்சாங்க. ட்ரை பண்ணிட்டு அந்த இடத்த அந்த ஏரியில வந்து குதிச்சாங்க. படகுல இருந்து குதிச்சுட்டு காப்பாத்துங்க மருமகனே காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. அசையிலேயே நம்பால அசையவே இல்லை. உடனே என்ன மருமகன் இப்படி வந்து பண்றீங்க, உங்களுக்கு வந்து இனோவா காரே நான் வந்து கிஃப்டா வாங்கி கொடுக்குறேன், ஒழுங்கா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறினாங்க. இவன் காரும் வேணாம் ஒண்ணும் வேணாம் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகு திரும்பின்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். நம்ம கத்தி கத்தி கடைசியில மூழ்கியே செத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில இவன் தூங்கி எழிஞ்சு வெளில வந்து பாக்குறான், வீட்டு வாசலில் பிஎம்டபிள்யூ கார் இருக்குது. என்னோட கார் நம்ம வாசலில் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது மாமனாரின் அன்பு பரிசுன்ற வாசகம் தொங்க விட்டுருக்கு. மாமனார் கிஃப்ட் பண்ணிட்டாரு மாமியாரை போட்டு தள்ளதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ஒரு வேடிக்கையான கதை மாதிரி தான் நான் வந்து சொன்னேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்து இதில் இருக்குது. அதாவது பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், ஒரு ரிலேட்டிவ்ஸில் இருக்கவங்க, ஒரு மாப்பிள்ளையோ இல்லை ஒரு பொண்ணையோ வந்து செலக்ட் பண்ணும்போதே 1008 கேள்விகளோ 1008 விஷயங்களோ நம்ம வந்து யோசிச்சு பண்ணலாம். பட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அன்பை சோதிச்சு பார்க்குறேன், அவங்களுடைய அந்தஸ்தை சோதிச்சு பார்க்குறேன், அவங்களுடைய மற்ற விஷயங்களை வந்து சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு இறங்கக்கூடாது. அது இறங்கினா உண்மையாகவே அந்த அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு குழப்பம் வந்து உண்டாகும். அது கடைசியாக என்னாகும்னா இதுதான் ஒரு வாய்ப்புன்னு அந்த ரிலேஷன்ஷிப் கூட பிரித்து போக வந்து சான்சஸ் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ மாட்டாங்க. ஏன்னா ஒரு தம்பதிகளோட வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், அவங்க வந்து சண்டை போகிற தருணமும் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம போய் உள்ளே என்ட்ராகும் போது யாராவது ஒரு சைட் நமக்கு வந்து பிரியருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குறை கண்டுபிடிச்சி நம்ம ஹெல்ப் பண்ண சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படி பின்னாடி வர சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் பெருசாக தான் ஆகும். அதை விட்டுட்டு அன்பாக இருங்க அப்படின்ற அறிவுரை பண்ணுறதுக்கு வேணால் கூட்டம் இருக்கலாம். ரெண்டு பேரும் இல்லைம்மா இது வந்து இப்படி தான் வரும், இதெல்லாம் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கலாம். அதை விட்டு நம்ம வந்து அதை சோதிச்சு பார்க்குறோம். அது கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு ஃபேமிலி விஷயங்கள் நம்ம வந்து மூக்கே நுழையக்கூடாது. அது வந்து பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, 18 வயசு தானவே அவங்களுக்கே வந்து எல்லா விஷயமும் வந்து தெரியும். அன்பை மட்டும் நம்ம காமிக்கலாம், அன்பை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், பட் அங்கே வந்து மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்ற விஷயம் நம்ம தலையிடவே கூடாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது எந்த மாதிரி பேரண்ட்ஸ்னா, எந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் இந்த ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்களா, இவங்க தான். ஆக்சுவலாக இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அதனால தான் இதுங்க செத்தா பிஎம்டபிள்யூ கார் மருமகனுக்கு வந்து கொடுக்குறாங்க. முதல்ல ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்க்காம நம்ம ஹஸ்பண்டை சாகிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வச்சுப்போம். பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா, அது பொண்ணோ பையனோ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில் நல்லது கெட்டது மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குமே தவிர அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை நம்ம பெருசாகி விட்டுறக்கூடாது. அவங்களை சோதிச்சு பார்க்கணும்னு தெரிஞ்சாவே அந்த சோதனையில் தோத்து போகிறது நம்ம தான், சரியா? இது ஒரு வாய்ப்பாக அவங்க எடுத்துக்கலாம், இல்லை அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போது 2016 ரிலீஸ் ஆன த சேல்ஸ்மேன் அப்படின்ற ஒரு இரானிய படத்தோட கதை தான். த சேல்ஸ்மேனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். Bye.